ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெகபோத் அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச்சி தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். முக்கிய விஷயம் என்னவென்றால், மறுபடியும் இந்த வருஷத்துலேயும் இந்த கொரோனாவுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால அரசாங்கம் நமக்கு ஆராதனை வழிபாடுகள் சபையில் கூடி ஆராதிக்கிறத தடை பண்ணியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம வீடுகள் தோறும் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறது மறுபடியும் இந்த வருஷத்துலேயும். ஆகவே இப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு, வருஷத்தின் 115வது நாள், வருஷத்தின் 17வது ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் மாதமாகிய இந்த 4வது மாதத்தின் 4வது ஞாயிறு, அதாவது மாதத்தின் கடைசி ஞாயிறு, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் பொது சபை கூட முடியாது. கடந்த நாளில் சனிக்கிழமை அதுக்காக ஒரு ஆராதனை நடத்திட்டோம் நம்ம ஏற்கனவே திட்டமிட்டபடி. ஆனால் அடுத்து திங்கட்கிழமை நடத்தணுங்கிறது நம்முடைய திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. காரணம், அதற்கிடையில் அரசாங்கம் கூடி இப்படி லாக்டவுன் பண்ணிட்டாங்க. எனவே இப்போது வீடுகளில் நீங்கள் பாட்டு பாடணும்னா, நல்லா ஜோ பண்ணிவிட்டு துதி சோத்திரங்களை எடுத்து பாட்டு பாடணும்னா, முதல் பாட்டு கோடா கோடி ஸ்தோத்திரம், பாட்டு தெரிஞ்சவங்க பாடலாம், தெரியலன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை பாடலாம். ரெண்டாவது பாட்டுக்கு வந்து உந்த நாமம் மகிமைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆராதனைக்கு வந்து நேசரே உம் திரு பாதம் அமர்ந்து அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறோம். இதை நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் நீங்கள் வீடுகளில் ஆராய்ச்சிக்கங்க. நல்லா துதித்து ஆராய்ச்சி வீடுகளில் பண்ணிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறீங்க. இதுக்கடையில் இப்போ சீனியர் பாஸ்டராகி உங்களுடைய போதகராகிய நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த ஆராதனைக்கு ஆரம்ப ஜபத்தை நான் பண்ணுறேன். செய்தி முடிஞ்ச பிறகு ஒரு ஆசீர்வாத ஜபமும் இருக்கும். அதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். அதுக்கிடையில் உள்ளதெல்லாம் நீங்கள் தான் ஃபுல் பண்ணிக்கணும். சங்கீதம் வாசிக்கணும்னா இந்த வாரத்தில் 43வது சங்கீதம் நீங்கள் வீடுகளில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வாசிக்கலாம், சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீத பகுதி 43வது சங்கீதம். ஜெபம் பண்ணுமா? சர்வோலமுள்ள பிதாவே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, கிருபை உள்ள இரட்சகரே, இந்த நல்ல கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தின் 115வது நாள், இந்த வருஷத்தின் 17வது ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவரே சூத்திரம், ஏப்ரல் மாதத்துக்கு 4வது ஞாயிறு, மாதத்தின் கடைசி ஞாயிறு, ஆண்டவரே சூத்திரம், கர்த்தாவே உம்மை துதிக்கிறோமே, சோத்திரிக்கிறோம். இந்த 25/4 கிபி 2021 ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையிலே இல்லங்கள் தோறும், வீடுகள் தோறும் தேவாலயமாக மாற்றி ஒவ்வொரு வீடுகளையும் என் வீடு எல்லாருக்கும் செவ வீடு என்று எண்ணப்படும் என்று எழுதியிருக்க வார்த்தையின்படியே ஆண்டவரே என் செவ வீட்டில் கொண்டு வந்து அவர்களை மகிழப்பணுவே என்று சொல்லப்படுகிறபடியே வீடுகளெல்லாம் ஆண்டவரே சூத்திரம் செவ வீடாக மாற்றி கொடுத்துருக்கிறீங்க. மறுபடியும் ஆண்டவரே சூத்திரம், இந்த கொரோனா வைரஸ் ஒளியும் வரையும் ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே சூத்திர விசுவாச வாழ்க்கையிலே சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமைகளில் எப்போதும் போல பரிசுத்த அலங்காரத்துடனே சரியான ஆண்டவரே சோத்திரம் ஆயத்தத்தோடும் கூட பரிசுத்த அலங்காரத்தோடும் உள்ளும் புறமும் ஆண்டவரே சோத்திரம் தூய்மைப்படுத்தி கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவர் இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். என் ஆண்டவர் இயேசு இந்த ஆராதனையை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறதா நம்முடைய மகனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த வார்த்தையானது எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே சோத்திரம் புல்லின் மேல் பனித்துளி எப்படி இறங்குகிறதோ அதுபோல் நம்முடைய வார்த்தை இறங்கி ஆண்டவரே சூத்திரம் 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இவ்வாறு இந்த ஆராதனையை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக தனித்தனியாக ஆசீர்வதித்து வாழ்த்தி ஆண்டவரையுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆசீர்வதிப்பீராக. நல்ல சாட்சிகளும் செய்திகளும் கேள்விப்பட சுகமாய் ஆரோக்கியமாக இருக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. தேவ பாதுகாப்பின் வருஷத்திலே கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்கிற வாக்கு தத்துவத்தோடு கூட தொடர்ந்து ஆண்டவரே விசுவாச வாழ்க்கையை தொடர கர்த்தர் கிருபை செய்வீராக. சீக்கிரத்திலே, அதி சீக்கிரத்திலே நீங்கி போகிற இந்த லேசான உபத்திரவம் தடைகளிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு அதிக கனமையுமை கொடுத்து சபை திறக்க கர்த்தர் கிருபை செய்வீராக என்று சொல்லி நம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கனமும் மகிமின் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். பாடல் ஆராதனை செய்யுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, ஆசீர்வாத ஜபத்தை திரும்ப நம்ம ஏறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாதாக. மறுபடியுமாக யூடியூப் வாயிலாக உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர் பிரசங்கமாக வாழ்வின் நோக்கம் என்ற காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரை 3
காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். வாழ்வின் நோக்கத்தில் முதலாவது காரியம், நம்ம இந்த வாழ்வின் நோக்கம் வந்துட்டு நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த தொடர் பிரசங்கத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுதும் அதில் வந்து நாலாவது நோக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். நான் மொதல் மூணு நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம நாலாவது நோக்கத்தில் மூணாவது பகுதிக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். முதலாவதாக நம்ம வந்துட்டு தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ரெண்டாவதாக நம்ம தேவனுடைய குடும்பத்திற்காக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததில் வந்து மூன்றாவது நோக்கத்தை வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்காக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த நாலாவது நோக்கத்தில் நம்ம வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதற்கு, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக நாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு சில காரியங்களை நான் வந்து போன வாரத்துலலாம் சொல்லியிருந்தேன். அதில் வந்துட்டு இங்கிலீஷ் வார்த்தை இப்படி இருந்துச்சு, வி ஆர் ஷேப்டு ஃபார் சர்விங் காட் அப்படின்னு இருந்துச்சு. நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம், வி ஆர் ஷேப்டு. அந்த ஷேப்பை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்லியிருந்தேன். ஷேப்பு, எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். எஸ் அப்படிங்கிற முதல் வார்த்தை ஆவிக்குரிய வரங்களை குறிக்கிறது. ஹைச் அப்படிங்கிற ரெண்டாவது வார்த்தை ஹார்ட் இதயத்தை குறிக்கிறது. ஏ அப்படிங்கிற மூன்றாவது வார்த்தை வந்துட்டு எபிலிட்டிஸ் திறமைகளை குறிக்கிறது. பி அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு பர்சனாலிட்டியை குறிக்கிறது, தனிப்பட்ட குணாதிசயங்களை குறிக்கிறது. அடுத்து வந்து இ அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்களை குறிக்கிறதாக நம்ம பார்த்தோம். அதில் வந்து கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தது எஸ் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம். எஸ் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஆவிக்குரிய வரங்கள். ஆவிக்குரிய வரங்களை அன்ராப் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோம். அதில் வந்துட்டு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இப்போது வந்து நம்ம ரெண்டாவதாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹெச் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹார்ட். ஹெச் அப்படிங்கிறது வந்துட்டு இதயத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த இதயம் வந்துட்டு பைபிளில் ரொம்ப முக்கியமான ஒரு கருவியாக இருக்கிறது. இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஷேப் அப்படின்னு சொல்லி பார்த்ததில் நம்ம SHAPE இது இந்த காரியங்களை வைத்து தான் கர்த்தர் நம்மளை வடிவமைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து நம்மளை வடிவமைத்திருக்கிறார், இதயத்தை கொடுத்து வடிவமைத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்து, தனிப்பட்ட குணாதிசயங்களை கொடுத்து, அனுபவத்தை கொடுத்து கர்த்தர் நம்மளை வடிவமைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் தான் நம்ம ரெண்டாவது காரியமாக ஹார்ட்டு இதயத்தை இதயத்தை நமக்கு கொடுத்து கர்த்தர் நம்மளை வடிவமைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த இதயத்திலேருந்து நம்ம என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம நீதிமொழிகள் 27:19 நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 27:19, தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும் அப்படி சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்குவோம். எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தையை சொல்ல அடியனுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் எதற்காக எங்களை படைத்தீங்க அப்படிங்கிறதை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மூன்று நோக்கங்களை நாங்கள் பார்த்தோம். இது இப்போ நாலாவது நோக்கத்தில் ஆண்டவரே மூன்றாவது பகுதியில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த ஷேப் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு லெட்டர்ஸும் எதை குறிக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதயத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதயத்தில் ஆண்டவரே நாங்கள் என்னென்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத இந்த பிரசங்கத்தின் வாயிலாக எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுவீராக, ஒவ்வொருவரோடும் கூட பேசுவீராக ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள். எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸோ நீதிமொழிகள் 27:19 நம்ம வாசித்தோம். திரும்பவும் ஒரு தடவை வாசிக்கிறேன். தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இங்கிலீஷ் பைபிளில் இது எப்படி இருக்குன்னா, ஆஸ் த வாட்டர் ரிஃப்ளெக்ஸ் த ஃபேஸ் ஸோ த ஹார்ட் ரிஃப்ளெக்ஸ் த பர்சன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, தண்ணீரில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ், நம்மளுடைய முகம் வந்து அந்த பிரதிபலிப்பு நம்மளுக்கு தெரியும். முகத்தோட பிரதிபலிப்பு நம்மளுக்கு தெரியும். அதே போல்
இருதயம், ஒரு மனுஷனுக்குள்ள இருதயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் அப்படின்னா, அந்த மனுஷன் வந்துட்டு எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படி சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. என்னென்னா, இந்த ஹார்ட் ரிஃப்ளெக்ஸ் அ பர்சன், ஒரு இருதயம்தான் ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத காண்பித்து கொடுக்கறதா இருக்கிறது. நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் இருதயம், இதயம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எதுக்கெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, எதற்காக அதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய காரியங்கள் இருக்குது. அது என்னென்னா, ஆசைகள், இருதயத்தில் இருந்தால் நிறைய ஆசைகள் வந்து புறப்படுகிறது, இருதயத்தில் வந்து நிறையா நம்பிக்கைகள் இருக்கிறது, இருதயத்தில் வந்து நிறையா ஆர்வங்கள், நம்ம எதுலெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம காமிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம இதயத்தை பொறுத்து தான் இருக்குது. நம்மளோட இதயத்தில் நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்குது, குறிக்கோள்கள் நிறையா இருக்குது. நம்ம இதயத்தில் நல்ல நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது, கனவுகள் இருக்குது. அதுக்கப்புறம் உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் நம்மளுடைய இருதயத்தில் அடங்கியிருக்கிறது. இந்த காரியங்களை எல்லாம் நம்ம பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஸோ நம்முடைய இதயம் தான் என்ன அப்படின்னா, எல்லா ஊக்கத்துக்கும், எல்லா உந்துதலுக்கும், எல்லா காரியத்துக்கும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது வந்து நம்முடைய இருதயம். ஏன்னா இதயத்தில் இருந்து தான் எல்லாமே வந்து வெளிப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. ஸோ யுவர் ஹார்ட் டிட்டர்மைன்ஸ் எவ்ரி திங் யூ டூ, நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும், எல்லா காரியத்தையும் தீர்மானிக்கிறது எது அப்படின்னா, நம்முடைய இருதயம் தான் தீர்மானிக்கிறது. அது உண்மைதானே? நம்ம எல்லாமே நினச்சி பாருங்கள், நம்ம செய்கிற எல்லாத்துக்கும், எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது எது அப்படின்னா, இதயம் தான் தீர்மானிக்கும். இதயத்தில் இருந்தால் நம்ம ஒரு காரியங்களை நம்ம வந்து யோசித்து நம்ம வந்து செய்வோம். ஸோ எல்லாத்தையும், நம்ம செய்கிற எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இதயம் அப்படி சொல்லி பார்க்குறோம். உடல் ரீதியாக பார்த்தோம்னாலும், நம்ம எல்லாத்துக்கும் தனிப்பட்ட விதத்தில் நம்மளோட இதய துடிப்பு வந்துட்டு ஆண்டவர் வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பேட்டர்னில் வந்து இதய துடிப்பை வந்து கத்தர் கொடுத்துருக்கிறார். இதய துடிப்பு மாத்திரம் இல்லை, நம்ம உடல் ரீதியாக பார்க்குறப்போ நம்மளோட தம் பிரிண்ட்ஸு, நம்ம ரேஷன் கடைக்கு போனால் நம்மளோட விரல் ரேகையை வச்சா தான் வந்துட்டு நாம் யார் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ உலகத்தில் வந்துட்டு ஒருத்தரோட ரேகை வந்துட்டு இன்னொருத்தருக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகாது, சரியாக பொருந்தாது. ஸோ எப்படி வந்து கத்தர் நம்மளை படைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பாருங்கள். யாருக்காச்சும் ஒருத்தரோட ரேகை வந்து இன்னொருத்தருக்கு பொருந்துச்சு அப்படின்னா, ஒருத்தரோட பொருளை இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிடலாம். நிறையா காரியங்களை வந்துட்டு நம்ம வந்து அதில் சிக்கிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு ஆண்டவர் வந்து எவ்வளோ நேர்த்தியாக நம்மளை படைச்சிருக்கிறார் பாருங்கள். அதுவே நம்ம வந்து சிருஷ்டிகர்த்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் நம்மளை படைச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. அடுத்து வந்துட்டு ஐ பிரிண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க, கண்ணிலையும் வந்துட்டு நம்மளுக்கு ரேகை இருக்கிறது. அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு வித்தியாசமான ரேகை தான் இருக்கிறது அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் வாய்ஸ், கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் வந்து யூனிக் வாய்ஸை கொடுத்துருக்காரு. ஒருத்தரோட குரல் இன்னொருத்தருக்கு இருக்காது, மிமிக்ரி வேணால் பண்ணலாம், ஆனால் வந்துட்டு ஒருத்தரோட வாய்ஸ் வந்துட்டு இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகவே ஆகாது. ஸோ இப்படியாக வந்து கத்தர் நம்மளை வந்துட்டு, நான் ஏற்கனவே சொன்னது போல், நம்மளை வந்து நம்ம வந்து அசம்பிளி செட்டு கிடையாது, ஏதோ ஏனோ தானோன்னு கத்தர் நம்மளை வந்துட்டு வடிவமைக்கலை. கத்தர் நம்மளை வந்துட்டு கஸ்டம் டிசைன் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு பார்ட்டையும் சங்கீதம் 139:13-14 வசனம் சொல்கிறது போல், ஒவ்வொரு பகுதியையும் கத்தர் வந்துட்டு பார்த்து பார்த்து கஸ்டமாக அவருக்கு வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு அதை அறிஞ்சு, அதை தெரிஞ்சு, அதை வந்து நம்மளுக்கு வந்து உருவாக்கியிருக்கிறார். ஸோ அதனால் நம்முடைய எல்லா பகுதியும், உடலில் உள்ள எல்லா பகுதியும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செயல்படணும் அப்படி சொல்லி நம்ம நினைக்கணும். அது மாதிரி நம்ம செயல்படணும். ஸோ இந்த உலகத்தில் ஆதாமிலிருந்து இப்போ இந்த நொடியில் இறந்த மனுஷங்க வர யாருக்குமே வந்துட்டு ஹார்ட் பீட்டு, இதய துடிப்பு வந்துட்டு சேமாக இருக்காது, அந்த பேட்டர்ன் வந்து சேமாகவே இருக்காது. எல்லாத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருக்கும். ஸோ எப்படி வந்து கர்த்தர் நம்மளை உருவாக்கியிருக்கிறார், எவ்வளோ ஒரு அற்புதமான அதிசயமான சிருஷ்டி கர்த்தரை நம்ம வந்துட்டு சேவிக்கிறோம் அப்படிங்கிறத இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஹார்ட்டுக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு முக்கியமான காரியம் இருக்குது, என்னென்னா உணர்வு பூர்வமாக நம்ம வந்துட்டு நம்முடைய ஹார்ட்டு வந்து செயல்படும். நம்ம இதயம் வந்துட்டு உணர்வு பூர்வமாக செயல்படும். பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில காரியங்களை வந்துட்டு நம்மளுடைய இருதயம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக செய்யும், ஒரு சில காரியங்களை வந்துட்டு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே காட்டாது, ஆர்வத்தையே காட்டாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயங்களை நம்ம வந்துட்டு தொடர்ந்து செய்வோம், ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயங்களை அதை குறித்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம், அதை வந்து கேர் பண்ணுறதே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து நம்ம தேவனுக்கு உதவி ஊழியம் செய்கிறது, எப்படி நம்ம தேவனுக்கு வந்து சேவை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இதை வந்து ஒரு குழுவாக எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஏன் அப்படின்னா,
நான் அந்த ஒரு ஆர்வம் எந்த ஃபீல்டில் நம்மளுக்கு வந்து ஆர்வம் இருக்குது அப்படிங்கிற எந்த சப்ஜெக்டில் நம்மளுக்கு வந்து ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கர்த்தர் வந்து நம்மளுக்கு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறார். ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம எந்தெந்த சப்ஜெக்டில் நம்மளுக்கு ஆர்வம் இருக்குது, எந்தெந்த ஃபீல்டில் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், தேவனுக்கு ஊழியம் செய்யலாம். இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்ம சர்ச்சில் ஜபஸ்டின் பிரதர் இருக்கார், அவருக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் அதிகம், எலக்ட்ரிஷியனாக அவர் இருக்கிறாரு. ஸோ அந்த எலக்ட்ரிஷியன் அந்த தொழிலில் நம்ம கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று எப்படி நம்ம செயல்படலாம் அப்படிங்கிறத அந்த தொழில் மூலமாக அவர் வந்துட்டு என்ன பண்ணலாம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வந்து சேர்க்கலாம். அதே போல் நம்ம சபையில் நிறைய கார்பன்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம், அந்த தொழில் மூலமாக கார்பன்டர்ஸ் தொழில் மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம், எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்யலாம். ஸோ இந்த காரியங்கள் நம்மளுக்கு ஆர்வமாக இருக்கிறது, அந்த எந்தெந்த ஃபீல்டில் நம்மளுக்கு ஆர்வம் இருக்கிறதோ அந்தந்த ஃபீல்டில் நம்ம வந்து சிறப்பாக எல்லாத்தையும் செய்தோம் அப்படின்னா அதன் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்த இன்னொரு வார்த்தை இதயத்துக்கு வந்துட்டு நம்ம பைபிள் என்ன சொல்லுதுன்னா பேஷன் அப்படின்னு சொல்லுது. பேஷன் அப்படின்னா என்னென்னா பேர் ஆர்வம், ரொம்ப ஒரு வெறித்தனமான ஒரு ஆர்வம் நம்முடைய இருதயத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து இருக்கும். ஒரு சில காரியங்களுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம், ரொம்ப விருப்பத்தோட இதய ஆழத்திலிருந்து சில காரியங்களை நம்ம செய்வோம். ஸோ அந்த காரியம் வந்துட்டு நம்ம இதயம் வந்துட்டு இதயத்தோட இயற்கையை வந்து நம்மளுக்கு குறிக்கிறதாக இருக்கிறது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இந்த இன்ட்ரெஸ்ட் தே ஆர் கம் ஃப்ரம் காட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு இருக்கிற ஆர்வம் நம்ம சொல்லலாம், அது வந்து இயற்கையாகவே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த இயற்கையாகவே இருக்கிற அந்த ஆர்வத்தை யார் நம்ம இதயத்துக்குள்ளே வச்சா அப்படின்னா அது தேவன் தான் வைத்திருக்கிறார், கர்த்தர் தான் வைத்திருக்கிறார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம இதயத்தில் இருக்கிற அந்த ஆர்வத்தை நம்ம புறக்கணிக்கவே கூடாது. ஏன்னா அந்த ஆர்வத்தின் மூலமாக அந்த ஆர்வத்தை வைத்து நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம், அவருக்கு ஊழியம் செய்யலாம், சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வேதாகமம் வந்துட்டு அடிக்கடி ரிப்பீட்டாக வந்துட்டு இந்த காரியத்தை நம்மளுக்கு சொல்லுது. என்ன அப்படின்னா, உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடு, முழு இருதயத்தோடும் சேவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதாகமம் சொல்லுகிறது. அதில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். உபாகமம் 11:13. உபாகமம் 11:13 நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. உபாகமம் 11:13, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் தேவனை சேவிக்கணும் அப்படின்னு வந்து கர்த்தர் நம்மளுக்கு சொல்கிறாரு. ஸோ வேதாகமத்தில் அடிக்கடி இந்த வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. முழு இருதயத்தோடு நீங்கள் தேவனை சேவிக்கணும், முழு இருதயத்தோடு தேவனை தேடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். 1 Samuel 12:20 நம்ம வாசிப்போம். 1 Samuel 12:20 அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வேதாகமம் வந்துட்டு நம்மளுக்கு அடிக்கடி இதை வந்து சுட்டி காட்டும். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து முழு இருதயத்தோடும் கர்த்தரை வந்துட்டு சேவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுது. ஏன் அப்படின்னா, இதயம் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி நம்மளுடைய உடல் உறுப்பில். இதயத்திலிருந்து தான் எல்லா உறுப்புகளுமே இதயம் மூலமாக தான் செயல்படுது. இதயத்துக்குள்ளே தான் ரத்தம் எல்லாம் போகுது, அந்த இரத்தத்தை எல்லாம் சுத்திகரிக்கிற வேலையெல்லாம் இதயத்தில் தான் நடக்குது. அந்த சுத்திகரிக்கப்பட்ட அந்த ரத்தம் தான் மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் போய் நேர்த்தியாக வேலை செய்கிறது. இது எல்லாமே உண்டாக்குனவர், இதெல்லாம் பிளான் பண்ணி வடிவமைத்தவர் வந்து யார் அப்படின்னா கர்த்தர் தான், நம்முடைய தேவன் தான் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதை எதுக்கு வந்துட்டு கர்த்தர் வந்து அடிக்கடி ஒன்று முழு இருதயத்தோடும் நீ தேவனை சேவிக்கணும், முழு இருதயத்தோடும் தேவனை வந்து விசுவாசிக்கணும், முழு இருதயத்தோடும் நீ வந்து அவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு வந்துட்டு வேதாகமத்தில் ஏன் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தர் நம்மளை வந்துட்டு கர்த்தரை தேடுறத வந்து ஒரு கடமைக்காக தேடுறது அப்படிங்கிறத அவர் விரும்பலை. எப்படி நம்ம தேடணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னா, ஒரு பேஷனோட, பேஷன் அப்படின்னா ரொம்ப ஆர்வத்தோட முழு இருதயத்தோடு
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தரை வந்து தேடணும் அப்படிங்கிறத வந்து கத்தர் விரும்புகிறாரு. ஒரு கடமைக்காக ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ணுறது, ஏதோ ஒரு இட நாட்களில் ஏதோ பைபிள் ஸ்டடி இது மாதிரி காரியங்களை வந்து அட்டன் பண்ணுறது, ஏதோ ஒரு கடமைக்காக வந்துட்டு போகிறது இப்படிங்கிறதுக்காக கிடையாது. கத்தர் வந்துட்டு நம்மளை முழு இருதயத்தோடும் தேட சொல்கிறாருன்னா, நீங்கள் முழு உங்களோட ஆர்வம் ஃபுல்லாக, உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக, முழு இருதயத்தோட உங்களோட முழு ஆர்வத்தோடு நீங்கள் வந்து தேவனை தேடணும் அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். ஸோ நம்ம முழு இருதயத்தோடு நம்ம கர்த்தருக்கு சேவை செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு ரெண்டு அடையாளம் அதுக்கு இருக்குது. என்ன முதல் அடையாளம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எந்தூசியாசம் இருக்கும். எந்தூசியாசம் அப்படின்னா அதுவும் ஆர்வம் தான். ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம செய்வோம் ஒரு காரியத்தை. நம்ம செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஆர்வத்தோடு செய்வோம். அப்படி ஆர்வத்தோடு செய்கிறப்ப நம்ம வந்துட்டு என்ன நினச்சிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து கர்த்தருக்கு முழு இருதயத்தோடு ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ வந்து சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு காரியம் வந்து செய்கிறீங்க. இப்போ கார்பெண்டர் இருக்கிறாங்க அப்படின்னா, சர்ச்சில் வந்துட்டு ஒரு கார்பெண்டிங் ஒர்க் இருக்குது அப்படின்னா, அந்த ஒர்க்கை வந்துட்டு ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு செய்யாமல், ஏதோ செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்யாமல், யாரோட உந்துதலும் இல்லாமல், யாரும் உங்களை உற்சாகப்படுத்த, யாரும் உங்களை சொல்லாமல், ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வாலண்டியராக நீங்கள் வந்துட்டு அந்த ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஊழியம் செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு காரியம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஆர்வத்தோடு வந்து உற்சாகத்தோடு வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த காரியத்தை நீங்கள் செய்வீங்க. யாரோட ஊக்கமும் தேவையில்லை, அதுக்கு யாரும் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. சர்ச்சில் அந்த ஒரு காரியம் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாலண்டியராக வந்து செய்வீங்க. நீங்கள் அதுக்கு பலனும் எதிர்பார்க்க மாட்டீங்க. இந்த காரியத்தை நம்ம செஞ்சுருக்கிறோம், இதுக்கு இவ்வளோ சம்பளம் தேவைப்படுது, இவ்வளோ காரியங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எதிர்பார்க்க மாட்டீங்க. ஸோ எதிர்பார்க்காம, பலனை எதிர்பார்க்காம ஆர்வத்தோடு நீங்கள் ஒரு காரியத்தை செய்தீங்க அப்படின்னா, நீங்கள் முழு இருதயத்தோடு தேவனை சேவிக்கிறீங்க, தேவனுக்கு ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரெண்டாவது அடையாளம் என்ன அப்படின்னா, எஃபெக்டிவ்னஸ். அந்த அந்த ஒரு காரியம் வந்துட்டு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த காரியம் வந்துட்டு ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் ரெண்டாவது அடையாளம். நீங்கள் வந்து முழு இருதயத்தோடும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, நான் முழு இருதயத்தோடு நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது காரியம் வந்துட்டு எஃபெக்டிவாக செய்வீங்க. முதலாவது ஆர்வத்தோடு செய்வீங்க, ரெண்டாவது வந்துட்டு எஃபெக்டிவாக செய்வீங்க. அப்போ வந்துட்டு யாராச்சும் வந்து நம்ம சர்ச்சில் வந்துட்டு இந்த கதவு யார் செஞ்சா, இந்த ஜன்னல்கள்லாம் யார் செஞ்சாங்க, இந்த புல்பீட்டை வந்து யார் செஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், மற்றவங்க விரும்பத்தக்க விதமாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு காரியத்தை அப்படி நீங்கள் செய்தீங்க, அப்படி தேவனுக்காக செய்தீங்க அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் முழு இருதயத்தோடு தேவனுக்கு ஊழியம் செய்கிறீங்க, தேவனுக்கு சேவை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதன் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்ம தேவனுக்கு முழு இருதயத்தோட ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா, சில அவங்க செய்கிற வேலையை அவங்க விருப்பப்பட்டு வந்து செய்ய மாட்டாங்க. ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி செய்வாங்க. எதற்காக வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு சில பேர் செய்கிறாங்க அப்படின்னா, சில பேர் பணத்துக்காக மாத்திரம் செய்வாங்க. இந்த வேலையில் தான் எனக்கு அதிக பணம் வருது அப்படின்ட்டு அந்த பணம் வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, வேறு வேலைகளில் இவ்வளோ அதிகமாக பணம் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையில் தான் பணம் கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களோட இதயம் விரும்புகிற மாதிரி நீங்கள் வேலையை செய்தீங்க அப்படின்னா, அந்த வேலையில் வந்துட்டு நீங்கள் நிரந்தரமாக இருப்பீங்க, அந்த வேலையும் உங்களுக்கு நிலையானதாக இருக்கும். நீங்கள் இதயத்தில் ஆழத்துலேருந்து இதயம் விரும்பாமல் ஒரு வேலையை செய்தீங்க, பணத்துக்காக ஒரு வேலையை செய்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு நிலையான வேலையாக இருக்காது, நிரந்தரமான ஒரு வேலையாக இருக்காது. வாழ்க்கையில் வந்துட்டு மீனிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மணி அப்படின்னு ஒரு சேயிங் இருக்குது, சரிங்களா? ஸோ பணத்தை விட எந்த அர்த்தத்தில் ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு ஜாபை வந்து செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கு ஒரு வசனத்தை ஆதாரமாக நம்ம பார்ப்போம். நீதிமொழிகள் 15:16 நீதிமொழிகள் 15:16 அதை நம்ம பார்ப்போம். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ சஞ்சலத்தோடு நம்ம ஒரு விருப்பம் இல்லாமல் நிறைய பொருட்களை வந்துட்டு நம்ம வாங்கலாம், நிறைய வேலைகளை வந்து நம்ம செய்யலாம், விருப்பம் இல்லாமல் செய்யலாம். அதை பார்க்கிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு உள்ளத்தில் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்து அதன் மூலமாக கிடைக்கிற கொஞ்ச பொருள் வந்து உத்தமம் அப்படின்னு வந்து வேதாகமம் சொல்லுகிறது. ஸோ நம்ம செய்கிற வேலை நம்ம இதயத்துக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஏன்னா இதயத்தை உண்டாக்கினவரே கர்த்தர் தான்.
ஸோ இதயத்துக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வேலை செய்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் கர்த்தருக்கே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். கர்த்தர் கொடுத்த அந்த இதயத்தை அதோட குறிக்கோளை நீங்கள் வந்து நிறைவேற்றுறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு உங்களோட இருதய விருப்பத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட வேலைகளை நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும், நிலையானதாக இருக்கும். அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று அதிகமாக கொடுக்கலாம், செயல்படலாம், மற்றவங்களுக்கு உதவியும் செய்யலாம் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த உலகத்தில் வந்துட்டு நிறைய பேருக்கு என்னன்னா நிறைய பொருட்கள் இருக்கும், வாழ்கிறதுக்கு தேவையான வசதிகள் நிறைய பொருட்கள் நிறையா இருக்கும். ஆனால் எதுக்காக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்கும். எதுக்காக வாழ்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க வாழ்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வீட்டில் இருக்கும். ஒரு பெரிய நல்ல ஒரு அரண்மனை மாதிரி வீடு இருக்கும், அதுக்கு தேவையான ஏசி இருக்கலாம், கார் இருக்கலாம், வாஷிங் மிஷின் இருக்கலாம், ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், கிரைண்டர் இருக்கலாம், மிக்சி இருக்கலாம், எல்லா காரியங்களும் இருந்தாலும் நல்ல ஒரு அழகான ஒரு பெட் இருக்கலாம், இது மாதிரி எல்லா எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி எல்லா காரியங்களும் இருக்கலாம். நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்து காரியங்களும் இருக்கலாம். ஆனால் எதுக்காக வாழ்கிறீங்க, இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு எதுக்காக நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து முழிப்பாங்க, அவங்களுக்கு வந்து அதுக்கு விட தெரியாமல் இருக்கும். ஸோ எதுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொருட்களை வந்து சேர்க்கறது ஓகே சேர்த்துக்கலாம், ஆனால் எதற்காக எல்லாத்தையும் பண்ணுறீங்க, எதற்காக வாழ்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் அந்த வாழ்வின் நோக்கத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எதற்காக வாழ்கிறோம், எதற்காக நம்ம படைக்கப்பட்ட கர்த்தர் நம்மளை எதற்காக படைத்திருக்கிறார், நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதற்காக வாழ்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வாழ்வின் நோக்க பிரசங்கத்தில், இந்த தொடர் பிரசங்கத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. இதுவரை நம்ம 4 நோக்கங்களை கடந்து வந்திருக்கிறோம். அதில் இன்னும் நிறைய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம், தொடர்ந்து நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ நம்ம வி ஹாவ் டு சர்வ் காட் இன் அ வே தட் எக்ஸ்ப்ரெஸஸ் அவர் ஹார்ட். நம்ம வந்துட்டு நம்முடைய இருதயம் இருதயம் ஆர்வத்தோடு நம்ம வந்து தேவனுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும். இதயத்திலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், சேவை செய்யணும். சும்மா ஏனோ தானோ அப்படின்னு நம்ம வந்துட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அதை வந்து கர்த்தர் விரும்புகிறதில்லை, அந்த ஊழியத்தை வந்து கர்த்தர் வந்து அங்கீகரிக்கிறதும் இல்லை. ஸோ ஃபிகர் அவுட் வாட் யூ லவ் டு டூ, வாட் காட் கேவ் யூ ஹார்ட் டு டூ, இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். கர்த்தர் வந்துட்டு எந்த ஒரு காரியத்தை செய்கிறதற்கு நமக்கு இதயத்தை கொடுத்துருக்கிறாரு, நம்மளுடைய இதயம் வந்துட்டு எந்த காரியத்தை விரும்பி செய்யுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை டூ இட் ஃபார் காட்ஸ் க்ளோரி, அதை வந்து தேவனுடைய நாம மகிமைக்கென்று அந்த காரியத்தை நீங்கள் வந்துட்டு செய்யணும். எதை செய்தாலும் நம்ம தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கோம், அதற்காக உருவாக்கப்பட்டிருக்கோம். ஸோ இதயத்தை குறித்து இந்த வார இந்த பிரசங்க பகுதியில் நம்ம பார்த்தோம். இதயத்திலேருந்து எல்லாமே புறப்படுகிறது. இதயத்தில் வந்துட்டு நிறையா ஆசைகள் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, கனவுகள் இருக்குது, உணர்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கர்த்தர் வந்துட்டு நம்மளுடைய இதய துடிப்பு ஒரு வித்தியாசமாக யாருக்கும் யாரோடையும் மேட்ச் ஆகாதபடி ஒரு யூனிக்காக தனிப்பட்ட விதத்தில் வந்துட்டு தனிச்சிறப்பு வாய்ந்த இதயத்தை இதய துடிப்பை கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். உணர்வு பூர்வமாக நம்ம வந்து கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இருதயத்தில் இருக்கிற அந்த ஆர்வம் அப்படிங்கிறது வந்து கர்த்தர் கொடுத்தது, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கர்த்தர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது, புறக்கணிக்கக்கூடாது. இதயத்தில் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் நம்மளுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா அந்த ஃபீல்டில் நம்ம வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. அப்புறம் ஒரு முக்கியமான காரியம் நம்ம பார்த்தோம், ரெண்டு காரியம். நான் இதய ஆழத்திலேருந்து நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், இதயத்திலேருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெண்டு காரியங்களை ரெண்டு அடையாளத்தை பார்த்தோம். ஒன்று என்னென்னா ரொம்ப ஆர்வமாக செய்வோம். யாரும் நம்மளை ஊக்கப்படுத்த தேவையில்லை, யாரும் நம்மளை என்கரேஜ் பண்ண தேவையில்லை. நம்ம வாலண்டியராக வந்துட்டு தன்னார்வத்தோடு வந்து என்ன பண்ணுவோம், கத்திரிக்கணும் ஊழியம் செய்வோம், பலனை எதிர்பார்க்காம ஊழியம் செய்வோம். அது ஒரு காரியம். ரெண்டாவது காரியம் வந்துட்டு எஃபெக்டிவாக செய்வோம். ஒரு எல்லோரும் விரும்புகிற வண்ணமாக இருக்கும், இது யார் செஞ்சாங்க அப்படின்னு கேட்குற வண்ணமாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு அடையாளங்களை நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், மீனிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலையை வந்து நீங்கள் செய்யாதீங்க, அர்த்தமுள்ள ஒரு வேலையை வந்து நீங்கள் செய்யுங்க, உங்களுடைய இருதயம் விரும்புகிற ஒரு வேலையை வந்து நீங்கள் செய்யுங்க.
இதயம் வந்துட்டு என்னத்தை விரும்புது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. அந்த விரும்புகிற காரியத்தை நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரசங்கத்தை நான் நிறைவு செய்கிறேன். இந்த பிரசங்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுடைய இருதயம் எதில் ஆர்வமாக இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அந்த காரியத்தை நம்ம தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யலாம். உங்களுடைய இருதயத்திலிருந்து தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க. கடமைக்காக தேவனுக்கு சேவை செய்யாதீங்க. மற்ற தேவனுக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்துட்டு மற்றவங்களுக்கு செய்கிறது தான் வந்துட்டு மத்தையில் வந்து கத்தர் வந்து சொல்கிறாருல, நாங்கள் எப்போ உங்களுக்கு வந்து உதவி செஞ்சோம், நாங்கள் எப்போ வந்து உங்களை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தோம், எப்போ வந்து நாங்கள் சிறைச்சாலையில் வந்து உங்களை பார்த்தோம், எப்போ நீங்கள் தாகமாக இருந்தீங்க தண்ணி கொடுத்தோம், எப்போ நீங்கள் பசியாக இருந்தீங்க சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இந்த சிறியரில் நீங்கள் யாருக்கு செஞ்சீங்களோ, இந்த ஏழை எளிய மக்களுக்கு யாருக்கு செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்கிறாரு. அப்போ நம்ம இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறதே ஒரு கடமைக்காக, ஏதோ பைபிளில் போட்டிருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு போட்டிருக்கு, சேவை செய்யணும்னு போட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக செய்யாமல், கடமைக்காக செய்யாமல், இதயத்திலிருந்து இதய ஆழத்திலிருந்து ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு பேர் ஆர்வத்தோடு நம்ம வந்து கத்தருக்கு அந்த மக்களுக்கு ஊழியம் செய்கிறது நம்ம தேவனுக்கே செய்கிற மாதிரி அந்த ஊழியத்தை நாம் செய்வோம். சேவை செய்கிற ஊழியத்தை செய்வோம், கத்தருக்குன்னு ஊழியம் செய்வோம், தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் எல்லா காரியங்களையும் நடப்பிப்போம். கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ அப்பா வந்துட்டு சீனியர் பாஸ்டர் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணி இந்த ஆராதனை பகுதி நமக்கு நிறைவேற்றி தருவார்கள். கத்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நல்லவர். நல்ல ஒரு தேவை செய்தியை நீங்கள் கேட்டீங்க. வாழ்வின் நோக்கம் என்கிற தலைப்பில் நாலாவது பாட்டில் உள்ள மூன்றாவது பகுதி, நாலாவது தலைப்பில் உள்ள மூன்றாவது பகுதியை இன்றைக்கு கேட்டீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்தியை நம்ம கேட்கறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய, இருதயமானது எப்படிப்பட்டது எல்லாமே சித்தம் அந்த இருதயத்திலிருந்து தான் இருக்குது. அதுக்குரிய எத்தனை காரியங்களை நீங்கள் நல்லா பகுத்து போதிக்கக்கூடிய கிருபையை தம்பிக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் நல்ல வார்த்தையை கேட்டீங்க. வார்த்தையின்படி நம்ம வாழ்வோம். வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யட்டும். வார்த்தையின்படி நம்ம வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுமா? எங்களை நேசிக்கிற நல்ல நல்ல தகப்பனே, நல்ல பிதாவே, நம்மை துதிக்கிறோம், நம்மை சோத்திருக்கிறோம். நம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் மறுபடியும் வருகிறோம். இந்த நாள் ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீங்க. ஒவ்வொரு பதிலும் மகிமைப்பட்டீங்க. இருதய பிதா வேத பதிலே கர்த்தரங்களோடு இடைப்பட்ட உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக சோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையானது எங்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்ய, இந்த வார்த்தையின் வல்லமை எங்களுக்குள்ளே விளங்க, ஆண்டவரனுடைய வார்த்தையின்படி எங்களை சிருஷ்டித்தீர், வார்த்தையின்படி எங்களை ரட்சித்தீர், உடைய வார்த்தையின்படி எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் கிரகித்து கொண்டு எங்கள் இருதயங்களிலே ஏற்றுக்கொண்டு உடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் உம்முடைய ஆண்டவரே சோதனை ஆளுகையின் கரம் இருக்க நாங்கள் வேண்டுகிறோம். இந்த தேவை பாதுகாப்பின் வருஷத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய வார்த்தையின்படி நன்றாய் பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவரே சோதனை. யாருக்கு யாது ஒரு தொற்றும் பிரச்சனையும் இல்லாமல் எந்த விதத்திலும் உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே வீடுகளில் ஆராதிக்கிறோமோ என்று சொல்லி கவலைப்படாமல் உடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக மன மகிழ்ச்சியாக இருந்து செயல்பட கர்த்தர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்கிற வாக்குத்தத்தோடு கூட தொடர்ந்து வழிநடத்தும் ஆண்டவரே. அப்பா திரும்ப பொது சபை கூடுகிற வரையிலும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய மனங்களை, இருதயங்களை, உள்ளங்களை, இல்லங்களை, ஆண்டவரே உடைய பணிகளை, அவருடைய வருமானங்களை, அவருடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உடைய நாம மகிமைக்கென்று பிள்ளைகளை காத்துக்கொள்வீராக என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேட்கிறதற்காக நன்றி. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் சொல்வோம். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாவலும் வந்திருந்த அனைவரோடும் ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் என்னென்னைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென் சொல்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.